ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கீதாக்கா பொண்ணு சாதனா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு காலில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், 50 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயில் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நண்டு கால், இது நண்டு காலை வாங்கி வச்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பருப்பத்து வச்சு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க காலை இதில் போடலாம். எண்ணெய் அதெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது, காலை போடலாம். இப்போ அது கூடவே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் கொட்டுறேன். இப்போ அது கூட தக்காளியும் கொட்டுறேன். இஞ்சி பூண்டையும் இதில் கொட்டுறேன். இப்போ இதை நம்ம எண்ணெய் ஊற்றாமல் நல்லா கிண்டிக்கலாம். இப்போது நல்லா அது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கிறதுல நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை மல்லியும் இதில் கொட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் காலை. இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ அதில் நம்ம வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கத போட்டுடலாம். போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள்லாம் போட்டு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ அதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மீதி இருக்க தேங்காய் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இறக்கும் போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, பாஃபனிலாம். நண்டு கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.